PC Sriram sir, Ismail sir and VGP family. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஏபி ஸ்ரீதர் சார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு இந்த கேமரா மியூசியமுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னே தெரில. என்கிட்ட ஒரு கேமரா கூட கிடையாது, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது, எனக்கு பயம் அது ஃபோட்டோலாம் கரெக்டாக எடுக்க வருமா, அது தப்பாக எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே கேமரா தொடவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு ஐஃபோன் தான், அதை வச்சு தான் எடுத்துகிட்ருப்பேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆர்வம் வந்திருக்கு, ஒரு நல்ல கேமரா வாங்கி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேமரா பற்றி தெரியாத எனக்கே இந்த மியூசியம் வந்து இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா, அது மேலே ஆர்வமாக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு இன்னொரு ஒரு விஷுவல் என்சைக்ளோபீடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ டைப் ஆஃப் கேமராஸ் வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஏபி ஸ்ரீதர் சார் சொல்லும்போது, லாஸ்ட் 14 இயர்ஸில் நான் உருப்படியாக பண்ண ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு வந்த கேமராலேருந்து ஆரம்பித்து நம்ம அறிவு எவ்வளோ அப்படின்னா, அந்த பெரிய கேமரா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தோணுது, இதில் எப்படி செல்ஃபி எடுக்க முடியும், ஏன் அதை டிசைன் பண்ணாங்க, இவ்வளோ தான் நமக்கு தோணுது. பட் இதிலேருந்து கேமராஸ் எவால்வாக இன்றைக்கி வேறு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது, அதை இப்படி கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே அது ஈஸியாக புரியும், படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஒரு பெரிய முயற்சியெலாம் இல்லை, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸ்ரீதர் சார். ஸோ இதில் என்னையும் ஒரு சின்ன பார்ட்டாக சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு பெரிய தேங்க்ஸ், வீட்டு பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் வச்சதுக்கு. ஃபங்க்ஷன்னா சிட்டிக்கு கிளம்பி வரணும், 3 மணி நேரம் ஆகுது எனக்குலாம். தேங்க்யூ அதுக்கும். அண்ட் பிசி சாரோடையும் சேர்ந்து கலந்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஏபி ஸ்ரீதர் சாருக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிசி சார் வந்து ரெமோ படம் பண்ண மீட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தது ஏபி ஸ்ரீதர் சார், அதுக்கும் இந்த நேரத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். லைஃப்பில் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய அனுபவம், அண்ட் அது ஒரு பெரிய ஹானர்னு நினைக்கிறேன் பிசி சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கு நீங்களும் ஒரு பார்ட்டாக வந்திருக்கீங்க அது அமைகிறதுக்கு, தேங்க்யூ. அண்ட் கேமரா பற்றியோ இல்லை அதை பற்றின விஷயங்களையோ பற்றி பேசுகிறதுக்கு அதிக அனுபவமோ அதை பற்றின திறமையோ கிடையாது, ஆசை மட்டும்தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேசுகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் சிங்கப்பூர்லேயும் இதை அடுத்து ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் நொய்டாலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச இனிமேல் உலகம் ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதோடய முதல் படி இங்கே அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் உங்கள் கூட நானும் கலந்துக்கிட்டதில் எனக்கு ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஏபி ஸ்ரீதர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் தேங்க்யூ, லவ் யூ ஆல்.